ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்யஸ்ரீ சமையல். நம்ம இன்னைக்கு செய்ய போகிறது சீஸ் மக்ரோனி. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு, தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா மக்ரோனி அதில் போட்டுட்டு 2 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்க போகிறோம். அதுக்கப்புறம் அது வேகிறதுக்கு உப்பு கொஞ்சம் கூட சேர்த்துக்க போகிறோம். சால்ட் உப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, கல் உப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, சேர்த்துட்டு கொஞ்சம் வேக வச்சுக்க போகிறோம். இந்த மாதிரி வெந்து வந்ததுக்கப்புறமா நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு தண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு கடாய் வச்சு அதில் பட்டர் போட்டு, பட்டர் நல்லா உருகினதும் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிட்டு ஒரு 4 வெங்காயம் வந்துட்டு உங்கள் இஷ்டம் நீட்டாகவும் கட் பண்ணிக்கலாம், இல்லை பொடிசாக வேணும்னாலும் பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ண விட்டுருங்க. நல்லா வந்துட்டு கண்ணாடி மாதிரி ஃப்ரை ஆகி வந்ததுக்கப்புறமா ஒரே ஒரு தக்காளி சேர்த்துட்டு அதையும் நல்லா நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்துட்டு நம்ம வெங்காயம் தக்காளி கொஞ்சம் ஃப்ரை ஆகி வந்ததுக்கப்புறமா நம்ம மக்ரோனி போட போகிறோம். இது பாருங்கள், மக்ரோனி வந்து நல்லா வெந்து தண்ணி இருத்து எடுத்து வச்சிருந்த மக்ரோனியை போட்டுட்டு இதோட நான் வீட்லேயே வந்துட்டு ரெடி பண்ண மயோனீஸ் வந்துட்டு ஆட் பண்ணிக்க போகிறேன். உங்களுக்கு வேணும்னா இந்த மாதிரி பிளாக் பிளாக்காக வரக்கூடாது அப்படின்னா நீங்கள் ஒயிட் பேப்பர் இருந்தால் அதை சேர்த்துக்கோங்க. அது சேர்த்துக்கிட்டிங்கன்னா அந்த மாதிரி பிளாக் பிளாக்காக வராது. சேர்த்துட்டு நல்லா வந்துட்டு மக்ரோனியோட அது ஜெல்லாகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வந்துட்டு இப்போ வந்துட்டு சாஸ் சேர்க்க போகிறோம். 2 ஸ்பூன் சில்லி சாஸ், ரெட் சில்லி சாஸ் வந்துட்டு ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுக்க போகிறோம். அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட டொமேட்டோ கெச்சப் இருந்தால் அது ஒரு 1.5 ஸ்பூன் போட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எல்லாமே நல்லா கலந்து வர அளவுக்கு கலந்து விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்க போகிறோம். இந்த பாருங்கள், உப்பு சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுட்டு கலந்து விட்டதுக்கப்புறம் ஒரு 2 மினிட்ஸ் கழித்து காரம் உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இல்லைன்னா கொஞ்சோண்டு சில்லி சாஸ், ரெட் சில்லி சாஸ் சேர்த்துக்கோங்க. இப்போ வந்துட்டு நமக்கு எல்லாம் ரெடியாக இருக்குது. நம்ம வந்துட்டு துருவி வச்ச சீஸை கூட வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். இந்த மாதிரி துருவி வச்ச சீஸை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டிங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் வந்துட்டு அப்படியே விட்டுடுங்க. ஏன்னா வந்துட்டு நம்ம வந்து சீஸ் போட்டிருக்கோம், அந்த சீஸ் வந்துட்டு மெல்ட் ஆகி வரணும். நல்லா இது பாருங்க, கலந்து விட்டதுக்கப்புறம் இதை பாருங்க, நல்லா நமக்கு மக்ரோனி வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப டேஸ்டான சீஸ் மக்ரோனி ரெடி. இப்போ நம்ம வந்துட்டு சர்வ் பண்ணலாம். நம்ம இந்த பாருங்க மயோனிஸ் கூட வந்துட்டு டொமேட்டோ கெச்சப் வச்சு சர்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.